செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாளே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேணி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஜூன் 29 புதன்கிழமை முதல் ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். ஜூன் 29 புதன்கிழமை அமாவாசை திதி காலை 8:22 வரை, அதன் பிறகு பிரதம திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்தியோகம். இன்றைய தினத்திலே பிண்டபித்ரு, அதாவது பிண்டம் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். இன்றைய தினத்திலே திருக்கோயில்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றுவதற்கு ஏற்றுத்தனமாக அமைந்திருக்கிறது. ஜூன் 30 வியாழக்கிழமை பிரதம திதி பகல் 10:49 வரை, அதன் பிறகு துதிய திதி, புனர்பூச நட்சத்திரம், அமிர்தயோகம். வியாழக்கிழமை என்று சந்திர தரிசனம், அன்றைய தினம் 3 தெரியக்கூடிய தினம். அன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்தில் மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். அன்றைய தினம் ஆஷாட சுத்தம், தெலுங்கு மாதத்திலே ஆஷாட மாதம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினம் 1 வருகிறது. ஆஷாட மாதத்தின் முதல் தேதி என்று பொருள். வராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம், அன்றைய தினம் முதற்கொண்டு 9 வராகி நவராத்திரி என்று சொல்லக்கூடிய 9 வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. வராகி பக்தர்கள் அன்றைய தினம் முதற்கொண்டு 9 வராகி அம்மனை வழிபாடு செய்தால் எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் எல்லா போட்டிகளிலும் வெற்றி அடைந்து முன்னேறுவார்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 9 எல்லோருமே தெய்வ பாகவதம் படிப்பதற்கும், அவரவர்களுடைய நட்சத்திரத்துக்கு உகந்த தினங்களிலே அந்த 9 ஒரு நாள் சண்டு ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இந்த நவராத்திரி, வராகி நவராத்திரி மிக மிக உத்தமமான அம்பாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற 9 அமைந்திருக்கிறது. ஜூலை 1 வெள்ளிக்கிழமை என்று துதிய திதி, பூசம் நட்சத்திரம், மரணயோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் தெய்வ காரியங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அன்றைய தினம் ரத யாத்திரா, பூரி ஜெகநாதர் கோயிலில் அன்றைய தினம் ரத யாத்திரையை தொடங்குவார்கள். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று அமிர்த லட்சுமி விரதம், அன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும், உடலில் இருக்கின்ற ரோகங்கள் மறையும். அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு பானக நைவேத்தியம், இனிப்பு பாயாச நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்து சாப்பிட்டால் ஆரோக்கியம் ஏற்படும், மேலும் உடலில் இருக்கின்ற ரோகங்கள் மறையும். ஜூலை 2 சனிக்கிழமை என்று திருத்தியை திதி, ஆயுதம் நட்சத்திரம், மரணயோகம். அன்றைய தினம் அதித்தி, வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்றடையாது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஜூலை 3 ஞாயிற்றுக்கிழமை என்று சதுர்த்தி திதி, மகம் நட்சத்திரம், மரணயோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், ஆனால் தெய்வ காரியங்கள் செய்யலாம். மாத சதுர்த்தி, மாதா மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் எந்த காரியத்தில் இருந்த தடைகளும் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். விநாயகப் பெருமானுடைய பேரொருள் கிடைக்கும். அன்றைய தினம் மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த தினம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் திருவாசகம் படித்து மாணிக்க வாசகரை வணங்கிவிட்டு சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஜூலை 4 திங்கக்கிழமை என்று பஞ்சம் திதி, பூரம் நட்சத்திரம், சித்தியோகம், வெதிப்பாத சிராதம். அன்றைய தினத்திலே சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. ஸ்கந்த பஞ்சமி என்று கூறுவார்கள். பொதுவாக பஞ்சமி என்று லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும் என்பது விதி. ஆனால் அன்றைய தினத்திலே முருகனுக்கு உகந்த பஞ்சமி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் முருகனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அவ்வாறு முருகனை வழிபாடு செய்தால் வற்றாத செல்வம் கிடைக்கும். சமி கௌரி விரதம், அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக பூரம் நட்சத்திரம் என்பதே அம்பாளுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். ஆகவே
திங்கக்கிழமை, பஞ்சமி, பூரம் மூன்றும் சேருவது அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும், தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் விலகும். ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி, அன்றைய தினம் பகல் 10:30 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். சித்தியோகம் அமிர்தயோகமாக நாள் முழுதுமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஷஷ்டி விரதம், குமார ஷஷ்டி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதைத்தான் குமார ஷஷ்டி என்று கூறுவார்கள். இந்த ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை சேர்வது மிகவும் சிறப்பானது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய குமார ஷஷ்டி, அதாவது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஷஷ்டி, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம் ஷஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து இந்த வாரத்திலே நல்ல நாட்கள் என்று பார்த்தால், ஜூன் 30 வியாழக்கிழமை துதியை திதி, புனர்பூசம் நட்சத்திரம், அமிர்த யோகம் ஒரு நல்ல நாள். ஜூலை 4 திங்கக்கிழமை பஞ்சம் திதி, பூரம் நட்சத்திரம், சித்தியோகம் ஒரு நல்ல நாள். ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி, உத்திரம் நட்சத்திரம், அமிர்த யோகம் நல்ல நாள். இந்த 3 நாட்கள் பொதுவாக நல்ல நாட்களாக இருக்கிறது. ஆனால் சுப காரியங்கள் என்றால் திருமணம் போன்ற காரியங்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் கிடையாது. பொதுவான நல்ல நாட்களாக இந்த 3 நாட்கள் இருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலை 5:33 முதல் ஜூன் 30 வியாழக்கிழமை மாலை 6:23 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 29 புதன்கிழமை, ஜூன் 30 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை மாலை 6:23 முதல் ஜூலை 3 வியாழக்கிழமை காலை 6:30 வரை. ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 1 வெள்ளிக்கிழமை, ஜூலை 2 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 முதல் ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை மாலை 4:52 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 3 வியாழக்கிழமை, ஜூலை 4 வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த சந்திராஷ்ட தினங்களில் இந்த ராசிகளை பிறந்தவர்கள், அதாவது விருச்சிகம், தனுசு, மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபகிரகம், ஒரு பக்கம் புதனும் சுக்கனும் இன்னொரு பக்கம் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் ஒரு சந்தோஷமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாரமாகவே இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த வாரம் சாதிப்பீர்கள். 3 இடம் சூரியன் சந்திரன் இருப்பது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 7 இடம் கேத்து பகவான் இருந்தாலும் 7 இடத்திற்குரிய சுக்கன் உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு எதுவும் இருக்காது, ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும். மனைவியால் தன லாபத்தை பெறுவீர்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிரிகளால் கூட லாபத்தை அடையக்கூடிய தன லாபத்தை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். மேலும் தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில்ஸ்தானத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. 12 இடத்தில் குருபவன் ஆட்சி பெற்றிருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளால் சுப விரயங்கள் நடக்கும், அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான சந்தோஷமான வாரமாகவே கழிய இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 4 திங்கக்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை உண்ணாவிரதத்தில் பிறந்தவர்களுக்கு
ஜூலை 4 திங்கட்கிழமை நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால் சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வதற்காகவும் அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களை தீர்ப்பதற்காகவும் செவ்வாய்க்கிழமையன்று ராகு காலத்திலே துர்க்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். கோபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் முழுவதுமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆக இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமையிருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார், அதாவது குழந்தைகளுக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். பூரப்புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சூரியனும் சந்திரனும் இருப்பதனால் தாய் தந்தையர்கள் மூலமாக தனலாபம் இருக்கிறது. அவர்கள் மூலமாக ஏதாவது தனலாபம் பெற்று நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். கண்கள் இருந்த கோளாறுகள் நீங்குவதற்காக சிகிச்சைகள் செய்வதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் கேதுபான் இருப்பதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே நல்ல விருத்தி ஏற்படும். பழைய பாக்கிகள் வலுசூறாவதன் மூலமாக சுப செலவுகள் வீட்டில் நடக்கும். 10 இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அந்த சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் அலைச்சல் அதிகமாக இருந்து அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தன லாபம் இருக்கிறது. எந்த காரியத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள். மனைவி விஷயமாக மனைவிக்காக செலவுகளை செய்வீர்கள். அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். மேலும் வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழுது செய்வதற்கான சரி செய்வதற்கான செலவுகளையும் நீங்கள் செய்வீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 4 திங்கட்கிழமை நல்ல நாள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை நல்ல நாள். ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இருப்பதனால் மனைவி விஷயமாக மனைவி ஆரோக்கியம் விஷயமாக சிறு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த செலவுகளை தவிர்ப்பதற்காக செவ்வாய்க்கிழமையன்று ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் சுபிட்சமான சந்தோஷமான புத்திசாலித்தனமான வாரமாகவே மாற வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி தனலாபங்கள் பெற்று யோகத்தை பெற்று தொழில்துறையை நல்ல விருத்தி பெற்று சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கழியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்திலே குடும்ப விஷயமாக சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். தாய்க்காகவும் உங்களுக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகள் 2-சக்கர வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். மற்றபடி அவர்களுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. குழந்தைகள் படிப்பு விஷயமாக செலவினங்கள் மிக அதிகமாக ஆகும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள்.
குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாகவே பிரகாசமாகவே அமைய வாய்ப்பிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் குருபவன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிலருக்கு தொழில் உயர்வு நிமித்தமாக வெளியூர்களுக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகும் செவ்வாயும் இருக்கிறார்கள். செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பூமி லாபம் இருக்கிறது. எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். எதிரிகளை கண்டு அஞ்சுவதற்காக அவசியம் கிடையாது. எதிரிகளால் லாபத்தை பெற்று நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் புதன் சுக்கன் இருப்பது இந்த வாரத்திலே சுப விரயங்கள் நடக்கும். கல்வி விஷயமாகவும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் மனை விஷயமாகவும் உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். அந்த விரயங்கள் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தான் அடைவீர்கள். அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 4 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் நீங்குவதற்காக, மேலும் காரிய தடைகள் நீங்குவதற்காக சனிக்கிழமை என்று சனிபகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் ஏற்றிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் சந்தோஷமாக முன்னேற்றமான வாரமாக அமைய வாய்ப்பிருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது. தெய்வ அருள் நிரம்பவே இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் ராசியிலும் 2 இடத்திலுமாக மாறி மாறி சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் கேது புகான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய் வெளியிடங்களுக்கு செல்லும் போது, நடந்து செல்லும் போது மெதுவாக செல்ல சொல்ல வேண்டும். உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு உப்பு கிழங்கு போன்ற வகைகள் சாப்பிடுவது இந்த வாரத்திற்கு நல்லதல்ல. அதை சாப்பிடுவதனால் ஆரோக்கியத்தில் சிறு கேடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் குருபவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்வார்கள். 10 இடத்தில் செவ்வாயம் ராகு இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்தில் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும். அதை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். லாபஸ்தானத்தில் புதன் சுக்கன் இருப்பது மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும். மேலும் இந்த வாரத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் தாயின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் குடும்பாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இன்றைய தினம் தெரியும். இந்த வாரத்தில் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 செவ்வாய்க்கிழமை, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 4 திங்கக்கிழமை, ஆயுளத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை ஆகிய நல்ல நாட்களாக இருக்கிறது. இந்த வாரம் கடகராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் கேது புகான் இருப்பதனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே நீங்கள் விநாயகருக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. விளக்குகள் வைத்து பூஜை செய்யலாம். மேலும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை, முக்கியமாக வருகின்ற சனிக்கிழமை, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது.
அவ்வாறு செய்தால் நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய தோஷங்கள் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்து செவ்வாய் பார்வை இருப்பதனால் இளைய சகோதரனுக்கு ஆகாது. இளைய சகோதரன் வெளியிடங்களில் செல்லும் போது, அது முக்கியமாக இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க நீங்கள் அறிவுறுத்துவதும் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவி உங்களுக்கு சிறிது பிரச்சனைகளை, அதாவது தொழில் விஷயமாக பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் குடும்ப விஷயமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வயிற்றில் இருந்த கோளாறுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் புதனும் சுக்கனும் இருப்பது தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பேரில் தொழில்சிபவர்களும் சகோதரர்கள் பேரில் தொழில்சிபவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படுவதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷம் ஏற்படும், பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்திலே சூரியன் இருப்பது இந்த வாரத்திலே உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிகவும் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. ஆகவே தோஷ பரிகாரங்கள் செய்யலாம், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 4 திங்கட்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 4 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராகுசிக்கு சனி பார்வை இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் சுபமான வாரமாக இந்த வாரம் கழிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியான சுக்கிரனுடன் இருக்கிறார். இது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறையிலும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தாய் தந்தரின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தாய் தந்தருடைய அனுசரணையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்து செவ்வாய் பார்வை இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருதி நன்றாகவே இருக்கும். ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் முழுமையாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மனைவியால் தன லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். எட்டாம் இடத்தில் ராகும் செவ்வாயும் இருக்கிறார்கள். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து செய்யுங்கள், நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். முக்கியமாக குடும்ப விஷயத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதனும் சுக்கனும் இருக்கிறார்கள். கன்னி ராசிகளை பிறந்தவர்களுடைய தந்தைமார்களுக்கு மிகுந்த யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ஒன்பதாம் இடத்தில் புதன் சுக்கன் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அவருடைய பேராசி ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தனலாபம் காத்திருக்கிறது, சந்தோஷமும் காத்திருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் என்று பார்த்தால், கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாள், ஜூலை 4 திங்கக்கிழமை. ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8 இடத்திலே செவ்வாயும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமையின் ராகு காலத்திலே துர்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். மேலும் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக, தடைகள் விலகுவதற்காக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த வாரம் முழுமைக்கும் சிறப்பான அந்தஸ்துடன் கூடிய நல்ல வாரமாக அமையவே வாய்ப்பிருக்கிறது. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8 இடத்திலே ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலருக்கு இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். உங்கள் ராசிக்கிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனக்குழப்பங்கள் மேலும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சரியான நேரத்தில் தூங்குவது தான் உடலுக்கு நல்லது. நேரம் கெட்ட நேரத்தில் தூங்குவது ஆரோக்கியத்திற்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். 5 இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 6 இடத்தில் குருபவான் ஆட்சி பெற்றிருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். 7 இடத்தில் செவ்வாயம் ராகும் இருப்பது மனைவி உங்கள் மீது அதிகமாக கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் அந்த கோபம் நியாயமானதாகத்தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் புதன் சுக்கன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9 இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அவர்களுடன் வீண் விதண்டவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால், துலா ராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 4 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். இந்த வாரத்திலே உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். ஆகவே வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. 6 இடத்தில் குருபவான் சஞ்சாரம் செய்வதனால் வியாழக்கிழமை குருபகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் இந்த வாரம் முழுமைக்கும் சந்தோஷமும் முன்னேற்றமும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே ஜூன் 28 செவ்வாய்க்கிழமை காலை 5:33 முதல் ஜூன் 30 வியாழக்கிழமை மாலை 6:23 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 29 புதன்கிழமை, ஜூன் 30 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தோஷங்களாக இருக்கிறது. அதாவது இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. ஆகவே ஜூன் 30 வரை எந்த முக்கிய முடிவுகளும் எடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது. அவசியமான முடிவுகளை ஜூலை 1 பிறகு எடுப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்திலே 4 இடத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாகவே இருப்பார்கள்.
ஐந்தாம் இடத்தில் குருபவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் காலதாமதம் இல்லாமல் விரைவில் நடக்கும். ஆறாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள், பூமி லாபம் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கு கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், ஆனால் கோபத்தை குறைத்து கொள்வதே நல்லது. தொழில்துறையிலே போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும், தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதனும் சுக்கனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்திலே புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம், அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏழாம் இடத்தில் புதன் சுக்கன் இருப்பதனால் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாயின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாக்குவாதத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுவான் இருக்கிறார். ஆகவே தூக்கம் குறைவாக இருக்கும். தூக்கம் குறைவாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தூக்கத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டக தினங்கள் இருப்பதனால் ஆரம்பத்தில் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு நல்ல நிகழ்ச்சிகள் உங்களை தேடி நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 4 திங்கட்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் இந்த வாரத்தில் முதல் 3 நாட்கள், அதாவது ஜூன் 28 செவ்வாய், ஜூன் 29 புதன், ஜூன் 30 வியாழக்கிழமை, இந்த நாட்களில் விசாகத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அனுஷத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைப்பது சிறப்பானது. கேட்டில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீபங்கள் ஏற்றுவதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஜூன் 30 வியாழக்கிழமை மாலை 6:23 முதல் ஜூலை 3 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 வரை சந்திராஷ்ட தோஷம். ஆக இந்த வாரத்திலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 1 வெள்ளிக்கிழமை, ஜூலை 2 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தோஷங்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கிய முடிகள் எடுப்பதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசி பலன்கள் என்று பார்த்தால், இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 4 இடம் குருபவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தாயின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். விரைவில் தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் கூட இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரம் சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5 இடத்திலே செவ்வாயம் ராகுவும் இருப்பது. குழந்தைகள் மிகவும் கோபத்தை உடையவர்களாக இந்த வாரத்தில் இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு செல்வதே நல்லது. உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே புதனும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 7 இடத்திலே சூழ்நிற்பது. தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
தாயின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் கேது பவான் இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் தனுசு ராசியிலே பிறந்து மூலத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 4 திங்கட்கிழமை நல்ல நாள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திராடம் உன்னாத பாத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 4 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கின்ற 3 நாட்கள், அதாவது ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 1 வெள்ளிக்கிழமை, ஜூலை 2 சனிக்கிழமை, இந்த 3 நாட்களும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. பூராடத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே இந்த 3 நாட்களும், அதாவது சந்திராஷ்ட தினங்களில் அம்பாளுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. உத்திராடம் உண்ணாத பாத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக வழிபாட்டின் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு இந்த வாரம் முழுமைக்கும் ஒரு சிறப்பான புகழையும் முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூலை 3 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 முதல் ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை மாலை 4:52 வரை சந்திராஷ்டகம். ஆக இந்த வாரத்திலே ஜூலை 3 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 4 திங்கட்கிழமை, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்கள் 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. 1-2 முறை ஆலோசித்து செய்யுங்கள், நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசி பலன்கள் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்தில் செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே இளைய சகோதரன் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இளைய சகோதரன் மூலமாக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது நல்லபடியாகவே நடக்கும். 5 இடத்தில் புதன் சுக்கரன் இருப்பது. இந்த வாரத்தில் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 6 இடத்தில் சூரியன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கிறது. 10 இடத்தில் கேதுபான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். கஷ்டப்பட்டு சம்பாதித்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த வாரத்திலே நீங்கள் அடைவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் என்று எதுவும் கிடையாது. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல நாட்கள். ஜூன் 30 வியாழக்கிழமை அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு, அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் கிடையாது. இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த சந்திராஷ்டக தினங்களான ஜூலை 3, ஜூலை 4, ஜூலை 5 இந்த 3 தினங்களிலும் இந்த வாரத்திலே மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. திருவோணத்திலே பிறந்தவர்கள் பெருமாளுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் குலதெய்வத்துக்கு நெய் விளக்கு வைக்கலாம், அல்லது நந்தி பகவானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் இந்த வாரத்திலே சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக சிறிது யோசித்து நிதானித்து எடுத்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கமே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பிடிவாதமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், தன லாபம் காத்திருக்கிறது. செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயராக இருப்பது இளைய சகோதரனுக்கு ஆகாது, இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். நான்காம் இடத்தில் புதன் சுக்கரன் இருப்பதனால் இந்த வாரத்திலே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தாய் வழி சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள், அவர்கள் நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனைவியும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் சிறிது நிதானித்து எதையும் செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் கும்பராசிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள் என்று பார்த்தால், கும்பராசிலே பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாள் என்பது கிடையாது. சதயத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 4 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள் கிடையாது. இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்திலே சந்திராஷ்ட தோஷம் இந்த வார கடைசியில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாட்கள், அதாவது ஜூலை 3, 4, 5 இந்த 3 நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்களில் இந்த சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக, இந்த தோஷம் இல்லாமல் இருப்பதற்காக அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த வாரம் இந்த 3 நாட்களும், அதாவது சந்திராஷ்ட தினம் அடைகின்ற ஜூலை 3, 4, 5 இந்த 3 நாட்களும் நந்தி பகவானுக்கு நெய்விளக்கு வைப்பதும் மிகவும் சிறப்பானது. சதயத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே மகாலட்சுமி வழிபாடு அல்லது குபேரன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது, அல்லது ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று விட்டு வரலாம். அவ்வாறு செய்தால் இந்த வாரம் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் ஏற்றத்தையும் தருகின்ற வாரமாக அமையும். இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்களில் சதயம் நட்சத்திரம் மாத்திரம் நல்ல நாட்கள் இருக்கிறது, மற்ற நட்சத்திரங்களுக்கு நல்ல நாள் கிடையாது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த வாரம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அடைய முடியும். அடுத்து மீனராசி. மீனராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள், அந்த முயற்சியிலே நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இரண்டாம் இடத்திலே செவ்வாயம் ராகும் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சி செய்யலாம், அல்லது வீடு மனை விற்பதற்காக முயற்சிகள் செய்தாலும் நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தில் மனைவியின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 4 இடம் சூரியன் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் இந்த வாரத்தில் வெளி இடங்களுக்கு இருசக்கர வாகனங்கள் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. சிறிது கீழே விழுந்து காயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹெல்மெட் அணிந்து கொண்டு வெளியில் செல்வதும் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த வாரம் செலவினங்களும் கூடவே இருக்கும். ஆகவே செலவினங்களுக்கு ஏற்ற வருமானத்தை பெறக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. ஆகவே செலவினங்கள் செலவினங்களாகத்தான் இருக்கும். அந்த செலவினங்களை சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. இந்த வாரம் பெரிய அளவில் சந்திராஷ்ட தோஷம் எதுவும் கிடையாது, கெடுதலும் எதுவும் கிடையாது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள். இந்த மீனராசிலே பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 4 திங்கக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 வியாழக்கிழமை, ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருப்பதனால் இந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. விரேசனத்தில் சனி பகவான் இருப்பதனால் செலவினங்களை குறைப்பதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். நல்ல சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் சந்தோஷத்தையும் பெற முடியும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் நல்ல நாட்களை பற்றியும் சந்திராஷ்டக தினங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நல்ல நாட்களை பற்றியும் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிப்பில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.